ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக மூங் டால் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம இதை ஊற வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இதை நான் மூடி வைக்கிறேன். 2 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். அப்போ தான் பாசிப்பருப்பெல்லாம் தண்ணீரில் நல்லா ஊறி போய் சூப்பராக ரெடியாகி வரும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், பாசிப்பருப்பெல்லாம் தண்ணீரில் நல்லா ஊறிடுச்சு, ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. அடுத்து இதில் உள்ள தண்ணீரெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து நம்மளுக்கு இதில் உள்ள தண்ணீர் எதுவுமே நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். அதுக்காக இந்த பாசிப்பருப்பெல்லாம் ஒரு துணியில் எடுத்துக்கிறேன். இதை அந்த துணியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இது லைட்டாக ட்ரை ஆகட்டும். அப்போ தான் வெளியில் உள்ள தண்ணீர் எதுவுமே கையில் ஒட்டாமல் வரும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், கையில் தண்ணீர் எதுவுமே ஒட்டலை, பாசிப்பருப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக்கில் உள்ள வடிகட்டி யூஸ் பண்ணக்கூடாது. இதே போல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள வடிகட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய ஓட்டை இல்லாமல் கொஞ்சம் சின்ன சைஸ் ஓட்டையில் உள்ள வடிகட்டியை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டவ்வில் பேன் வச்சு இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம வடிகட்டியை இதில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாசிப்பருப்பை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகி வரும். நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணாமல் பேன்லேயே நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எல்லாம் சீக்கிரமாக கருகி போயிடும். நம்ம இதே போல் வடிகட்டி யூஸ் பண்ணுறதுனால இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம இதை தூக்கிட்டால் போதும், எண்ணெய் எல்லாமே கீழே வடிஞ்சிடும். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் நல்லா கம்மியாயிடுச்சு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இனி நம்ம இதை எடுத்துடலாம். இதே போல் எல்லா பாசிப்பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த எண்ணெயில் உள்ள பபிள்ஸ் எல்லாம் நல்லா கம்மியான உடனே இதையும் நம்ம எடுத்துடலாம். எல்லா பாசிப்பருப்பையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கும், அதனால ஒரு பேப்பர் டிஷ்யூ இல்லைனா துணி வச்சு இதை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அப்படின்னா இதில் உள்ள எண்ணெய் எல்லாம் நல்லா கம்மியாயிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக மூங் டால் ஃப்ரை வீட்டில் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் லைட்டாக கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், கையில் எந்த எண்ணெயுமே ஒட்டலை, சூப்பராக வந்துடுச்சு. அடுத்து நான் இதை ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குது. அடுத்து நான் இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதே போல் இதை நல்லா குலுக்கி விட்டுடுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு உப்பு ஃப்ளேவர் மட்டுமே போதும் அப்படின்னா உப்பு மட்டும் போதும், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் டேஸ்டியான மூங் டால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.